அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு தடவை அவங்களுடைய ஃபோட்டோவை வைத்துக்கொண்டு ஒரு கிளாஸ் தண்ணீரை உங்கள் முன்னாடி வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் போதும், நீங்கள் விரும்பக்கூடிய நபர் அல்லது எந்த நபரை வசியம் பண்ணணுன்றதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஒரு நபர் எங்கே இருந்தாலும் சரி உங்ககிட்ட வந்து சேர்ந்து விடுவாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக் இது. இந்த டெக்னிக்கை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், இதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுப்போம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம், காதலன் காதலியாக இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம், உறவினர்களுக்காக, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக, நண்பர்களுக்காக, இல்லை உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய உங்களுடைய மேனேஜரை உங்களுடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் நீங்க பயன்படுத்தலாம். ஆனா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்ல காரியங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. முன்பின் தெரியாத நபர்களுக்காக இதை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க ரெண்டு பேருமே நல்லா பழகி இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு பாஸ்போர்ட் சைஸில் அவங்களுடைய ஃபோட்டோ கட்டாயமாக உங்களுக்கு வேணும். அடுத்ததாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீரை எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடை நீங்கள் எந்த டைமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த டைமில் ஃபாலோ பண்ணணும். அதாவது 4:30 to 6 இந்த டைம்குள்ளே தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது டைமில் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இதற்கு எந்த ஒரு மாற்று நேரமும் கிடையாது. நான் சொன்ன டைமில் மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் அது வெற்றிகரமாக முடியும். அதே நேரத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தில் நாம் ஈடுபடுறோமோ அந்த காரியத்தில் நம்மளால் முழு மனதோடு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளால் முழுமையாக ஈடுபட முடியும். இப்போது ஒரு தனி அறையாக தேர்ந்தெடுத்துக்கோங்க, இல்லை தனி ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இடத்துல அமைதியாக உட்கார்ந்து கொண்டு, கிழக்கு திசையை பார்த்த மாதிரி உட்கார்ந்து கொண்டு, உங்கள் முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணீரை வச்சுருங்க. இப்போ அந்த கிளாஸ் தண்ணீருக்கு முன்னாடி அவங்களுடைய புகைப்படத்தை வச்சுருங்க. அவங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கணும். வெறும் தரையில் வைக்கக்கூடாது, கீழே ஏதாவது ஒரு துணி மாதிரி போட்டு அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் தண்ணீரை எடுத்து அந்த ஃபோட்டோவுக்கு மேலே வச்சுருங்க. அந்த கிளாஸுக்கு அடியில் இந்த ஃபோட்டோ இருக்கணும். இப்போது அந்த கண்ணாடி டம்ளர் வழியாக அந்த தண்ணீரை பார்க்கும்போது அந்த நபருடைய ஃபோட்டோவும் நம்மளுடைய கண்களுக்கு தெரியும். இப்போது அந்த தண்ணீரை முற்று நோக்கியே இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 1008 உரு போடணும். இப்போ அதுக்கான மந்திரம் என்ன அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விரும்பக்கூடிய நபரோட உருவத்தை மனதில் நிலைநிறுத்தணும். நிறுத்திட்டு அந்த தண்ணீர் வழியாக அவங்களுடைய உருவத்தை பார்க்குற மாதிரி கற்பனை செய்து கொண்டு, அவங்களால உங்களுக்கு என்னென்ன காரியம்லாம் நடக்கணுமோ அந்த காரியங்களை உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஹம், நீங்கள் விரும்பக்கூடிய நபருடைய பெயர், மே வைஷ்யம் குரு குரு ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். மறுபடியும் சொல்கிறேன், ஓம் ஹம் பெயர் மே வைஷ்யம் குரு குரு ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 1008 போடணும். போட்டதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குடிச்சிடணும். குடிச்சிட்டு உங்களுடைய அன்றாட வேலையில் ஈடுபடலாம். இந்த காரியம் நீங்கள் செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு நெகட்டிவான தாட்டும் உங்களுக்கு வரவே கூடாது. இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு எதை பற்றியும் யோசிக்காமல் செய்யும் காரியத்தில் மட்டும் கவனத்தை வைங்க. இந்த காரியம் முடிச்சதுக்கப்புறமா இதை பற்றி நீங்கள் நினைக்கவே வேணாம். உங்களுடைய அடுத்தடுத்த வேலையில் நீங்கள் ஈடுபடலாம். இப்படி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் அந்த டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும், மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.